ஸோ நம்ம கூட ரத்னா அவர்கள் இருக்காங்க, ஆடை படம் பண்ண இயக்குனர், அப்புறம் மாஸ்டர் படத்துக்கு எழுதியிருக்காரு. ஸோ ரத்னானா, ரத்னா ஹாய்னா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப ஃபார்மலாக போயிட்டுருக்கு. படத்தை பற்றி மட்டும் பேசுகிறோம். எப்படி நான் படம் எனக்கு வந்து மடோனா ஷின் இந்த படம் வந்து நான் ஆடை ஷூட்டில் இருக்கும்போது ஒரு முறை ஆஃபீஸ்க்கு வந்து இந்த கதையை சொன்னார். நான் சொல்லும் போது ஒரு நமக்கு சும்மா மைண்டில் விஷுவல் ஓடும், அப்படியே அமைதியாக கேட்போம், அப்படி தான் இருக்கும். ஆனால் நான் அந்த கதையை கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட கதைகளே அவ்வளோ சிரித்த படம் கதைனா அதுதான். அண்ட் மடோன் அஸ்வின் வந்து நான் அந்த கதை கேட்கும் போது இல்லை, என்றைக்கு இதை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த கேரக்டர் பேராகவே சொல்லிட்டுருப்பார், இதில் யார் நடிக்க போகிறா, இதில் இந்த பாட்டி ரோல் யார் பண்ண போகிறா, யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு கேட்கும்போது ஒரு வயசான பாட்டி எம்ஜிஆருக்குன்னு சொல்கிறோம், பாட்டி வந்து யாரை காஸ்ட் பண்ண போகிறாங்கிற அளவுக்கு நான் அப்போதுலேருந்தே எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன். நான் விது சினிமோட்டோகிராஃபர், எனக்கு மேதமானலேருந்து நல்ல ஃப்ரெண்டு, அவர்கிட்டையும் ஷூட்டை போய் கேட்டுருப்பேன் சின்ன சின்ன ரோல்லாம், இந்த ரோல் யார் பண்ணுறா அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து இது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றதுக்காகவே தான் நான் வந்தேன். இது வந்து டிவியில் தான் வரப்போகுது, நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுதுன்னு சொல்லும் போது இது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றதுக்காகவே தான் ப்ரிவியூக்கு வந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மண்டையில் உரைக்கிற மாதிரி கருத்து சொல்கிற ஒரு படம். பட் ஆனால் அது எப்படின்னா, நம்ம ஈகோலாம் மீறி நம்ம அதில் கனெக்ட் ஆகிடுவோம், சிரிச்சிடுவோம். இல்லை நான் வந்து இப்படி ஒரு மாதிரி கையை கட்டிட்டு தான் பார்ப்பேன்லாம் உட்கார முடியாது. அது வந்து ஒரு செலப்ரேஷனாக இருந்துச்சு, தாட் ப்ரோவோக்கிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இன்னொரு கேள்வினா, இப்போ வந்து இந்த படம் வந்து எலெக்ஷனை பற்றினு வருது, அண்ட் இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே எலெக்ஷன் 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 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க இப்போது. ஸோ இப்போ பார்க்கும்போது பை எனி சான்ஸ் இப்போது பண்ண ப்ரொமோஷன்ஸ் வந்து இந்த படத்துக்கு இந்த எலெக்ஷன் பற்றின படம் அப்படின்றது, அது ஏதாச்சும் ஒரு வகையில் ஜஸ்டிஃபைங்காக இருந்துச்சா? இல்லை, அதான் நான் சொன்னேன், இதோட ஃபிட்டிங்கான ஒரு டைம் கிடைக்கவே கிடைக்காது. இன்னும் வந்து ஒரு 5 வருஷம் கழித்து தான் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு. ஸோ அது வந்து நல்ல நல்ல டேலண்ட்ஸ், நல்ல மனுஷங்க இவங்கெல்லாம் சேர்ந்து படம் பண்ணும்போது தான் சுற்றியும் நம்மளுக்கேற்ற மாதிரி எல்லாமே அமையும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓட் போடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்கும். ஏன்னா க்யூவில் நிற்கும் போது கூட யோசிச்சிட்டே இருப்பாங்க, டபுள் மைண்ட்லேயே இருப்பாங்க, யாருக்கு போடணும் என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் தான் வந்து வச்சுருக்காங்க. அந்த குழப்பம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் பப்ளிக் கிட்டே இருக்குது. ஸோ இந்த படம் பார்க்கும்போது நம்ம ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியுது அந்த கேரக்டர் கூட. அந்த லீட் கேரக்டர் சொல்லுவார், யாருக்கு ஓட்டு போட போகிற அப்படின்னு ரெண்டு பேர் கேட்கும் போது அதான் எனக்கும் முடிவு பண்ண முடியலன்னு சொல்லுவார். உண்மையிலே அது வந்து இத்தனை கோடி மக்களோட பதிலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே பயங்கரமாக கனெக்ட் ஆவாங்க. அண்ட் இந்த படம் வெற்றி பெற்றது யாருன்றது சொல்லும் போது அது மக்கள்கிட்ட வந்து முடிகிறது மாதிரி முடிச்சிருக்கிறதும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் யோகி பாபு சார் சரி, எனக்கு தெரிஞ்ச அவர் அதிகமாக கவுண்ட்ரே கொடுக்கலன்னு இந்த படத்துலேயே மொத்தமும். பட் ஆனால் அவ்வளோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மர்ன்றது வந்து நமக்கு இது மூலமாக கிடச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த லைனை அவர் பிடிச்சி போகலான்னு நினைக்கிறேன், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ணியும் உன்னோட ரோலுமே நான் எதிர்பார்க்கல, ஏஜுக்கு கொஞ்சம் மீறின ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருந்துச்சு, அதை ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருந்தேன். வாழ்த்துக்கள். ஸோ முடிச்சிக்கலாமா? இல்லை, நான் வழக்கமாக இதை கேட்பாங்க, இந்த படத்தை நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதை வந்து வழக்கமாக அந்த பதிலை சொல்லி முடிச்சிக்கலாமா? அது எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இல்லை, அதான் அதான், இது எப்படின்னா, நம்ம இந்த படத்தை ஏன் நீங்கள் பார்க்கணுன்ற கேள்விக்குள்ளேயே போக முடியாது. இந்த படம் உங்களை ரீச் ஆகிடும். அதாவது நீங்கள் ஏன் பார்க்கணுன்னு தான் யோசிப்பீங்க, அது வந்து இன்னும் பார்க்கலையா, இன்னும் பார்க்கலையா, போய் பார்த்து தொலை அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க சொல்ல சொல்ல ஸ்பாய்லர் வந்துட போகுதுன்றக்காகவே பார்ப்பாங்க. அது மாதிரி பார்க்க வைக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். டெக்னிக்கலாகவும் சரி, விது சினிமோட்டோகிராஃபியும் சரி, மியூசிக் டைரக்டர் அவரோட எத்தனாவது படம்னு தெரில, படம் ஃபுல்லாகவே அவ்வளோ லைஃப் இருந்துச்சு. ப்ரொவோக் பண்ணல, ஒரு மாதிரி மேனுப்புலேட் பண்ணல யாருமே, எல்லா கிராஃப்ட்டுமே வந்து கதையோடவே இருந்தது. அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு எனக்கு. வேறு லாங்குவேஜ் படத்தை சப்டைட்டிலில் பார்க்குற ஒரு ஃபீலில் இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து ஈஸியாக தமிழ் படங்களுக்கு கிடைக்காது. நம்மலாம் வெளி படங்களை மட்டும்தான் இங்கே கொண்டாடுவோம். நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு படம் நல்லாயிருக்குன்னு சொல்லும் போது அந்த படத்தை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடாது, நம்ம தான் சொல்லணும் இது வந்து ஒரு ஸ்பானிஷ் படம், இது வந்து அப்படி சொல்கிறதுல தான் பெருமையாக இருக்கும். இது நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி ஒரு ஒரு உலகத்தர படம் தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நெக்ஸ்ட் ஃபிலிம்காக ரொம்ப ரொம்ப வெயிட். தேங்க்யூ ஸோ மச். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த செகண்ட் வேவ்லேருந்து தப்பிச்சோன்னா சீக்கிரம் அந்த படத்தையும் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என்னோட பேர் கண்ணாரவி. மண்டேலா படத்தில் மதின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ்
அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் திருநெல்வேலியில் ஷூட் பண்ணோம். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சென்னையில் இருந்துட்டு வெளியே போய் ஷூட் பண்ணும்போதே வந்து அந்த ஊரே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் இருந்துச்சு. ஸோ சரியான வெயில், ஊர் மக்களோட ஸ்லாங்கு எல்லாமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஷூட் பண்ணும்போதும். ஸோ ஏன்னா நான் சென்னையில் இருக்க பையன், ஸோ அங்கே போயிட்டு எனக்கு அந்த ஸ்லாங்கை கற்றுக்கிறதும் அந்த மக்கள் கூட பழகிறதும் அந்த ஊரோட வெயிலை ஃபீல் பண்ணி வேறு வழி இல்லையே, இதுவும் நல்லா இருந்துச்சு. அண்டு யா, எல்லாத்தையும் தாண்டி இந்த கதை அஸ்வினனாக்கு தான் நன்றி சொல்லணும் இப்படி ஒரு கதையை கொடுத்ததுக்கு. ஏன்னா என்ன மாதிரி படம் நம்ம பண்ண விருப்பப்படுறோன்னா, நம்ம என்ன மாதிரி படத்தை பார்த்து ரசிச்சிருக்கோமோ அந்த மாதிரி படங்கள் நம்ம வாழ்க்கையில் அமைஞ்சதுன்னா ஒரு நடிகனுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில் நான் ரொம்ப பாக்கியசாலியாக விரும்புகிறேன். அந்த படத்தை வந்து அஸ்வினன் நான் இந்த படத்தில் என்ன காசு பண்ணதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் வைநாட் ஸ்டுடியோஸ்க்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பாலாஜி மோகன் சார் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண க்ரூ எல்லாருமே, விதுவனா சினிமாட்டோகிராஃபர், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னா அதை லைக் சொல்லவே முடியாது. அவ்வளோ வெயிலையும் சரி, எந்த ஒரு இதுவுமே எனர்ஜி ட்ராப் ஆகாமல் அந்த எல்லா விஷயத்தையும் சேர்ந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு இல்லை, எல்லாத்தையுமே பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த படத்தை கரெக்டாக பண்ணி முடிச்சிருக்காரு. அண்டு பரத் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், ஜீனியஸ். இந்த படத்தை வேறு லெவலுக்கு அப்படி கொண்டு போயிருக்காருன்னா அது அவரோட மியூசிக் ஒரு பெரிய பெரிய ப்ளஸ். அண்டு நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக பரத் வந்து இன்னும் பயங்கரமான இடத்துக்கு போவார். அண்டு எடிட்டர் ஃபிலம் என்னென்னா கைதி, அவர் ஆல்ரெடி பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்துக்கும் அவர் அமைஞ்சது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அது சிறப்பாகவும் பண்ணி கொடுத்துருக்காரு. காஸ்டியூம் டிசைனர் தினேஷ், நாங்கள் அவரை செல்லமாக மாம்பான்னு கூப்பிடுவோம். ஸோ அவர் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு மெம்பர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட காஸ்டியூம்ஸை நல்லா நோட் பண்ணிங்கன்னா அது வந்து ஜஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது அது காஸ்டியூம் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாது. அதுதான் ஒரு நல்ல ஒர்க்கோட ஐடியாலாம். ஸோ இவரோட சட்டையெல்லாம் கிழித்து அதை தச்சு பழைய சட்டை கொடுத்துருக்கலாம், பட் ஆனால் அந்த கிழித்து தச்சு அதுக்கான ஒரு ஒர்க் பார்த்து எல்லாருக்கும் உண்டான காஸ்டியூம்ஸ் ஒர்க் பண்ணி அவ்வளோ விஷயம் டீட்டெயிலாக அந்த ஸ்கிரிப்டை ரசித்து, யாருமே இங்கே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணல, எல்லாருமே இஷ்டப்பட்டு ரசித்து ஒர்க் பண்ண படம் இது தான். அது நல்லாவும் வந்திருக்கு. இதெல்லாமே வந்து லைக் விஜய் டிவியில் காலையில் 9 மணிக்கு 4ஆம் தேதி அன்றைக்கி எலெக்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி இந்த படம் வந்து ஸ்க்ரீன் ஆகுது. கண்டிப்பாக படத்தை பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களை ஒரு ஏமாற்றமும் கொடுக்காது. இந்த படம் உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும், உங்களுக்கு நிறைய விஷயம் இந்த படத்துலேருந்து ரசிக்கும்படியாகவும் இருக்கும், அண்டு உங்களோட சிந்திக்கும்படியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யா 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 நானா எதுக்குங்க ஒழுங்காக நடிக்கிறதுக்கே வந்து அதுவே தேடி தேடி கிடைக்க வேண்டியதாக இருக்குது. ஏதோ ரொம்ப ரேரான ஸ்கிரிப்ட் தான் கிடைக்குது, அதனால் எதுக்கு அரசியல்லாம் வந்து இல்லைங்க. என்ன சின்னம்மா? சின்னம் வந்து என்னங்க, சின்னத்தில் என்னங்க, சின்னம் வந்து சின்னம்னு டப்புன்னு மயில நிலாங்க, நிலா யாருமே சின்னம்மா எடுக்கலைங்க. இல்லைங்க, நட்சத்திரங்க, ஸ்டாருங்க, ஸ்டாருங்க, அதை எடுத்துப்போங்க. ஜெம்முங்க அவர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து யோகி பவனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் பார்த்தாலே சிரிச்சிருவேன். நான் ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு சீன் எடுக்கிறோம், அவர் வந்து லிட்ரலாக பார்த்துட்டு அந்த ஒரு சீன் ஒன்று வரும், அவர் உட்காந்துட்டு அது மாசம் அவர் எந்திரிச்சு வர சீன், எந்திரிச்சு இப்படி வரும்போது என்னை பார்த்து சிரிச்சிட்டாரு. சிரித்த உடனே நான் வந்து நான் பயந்துட்டேன், ஒரு வேளை நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு என்னென்ன அப்படின்னு உடனே, ஏ இல்லைடா இவனை ஓன் தப்பு இல்லைடா அது என் தப்பு ஒன்றும் இல்லை ஒன்றா சாரிடா ஒன் மோர் போகலான்னு உடனே மறுபடியும் எந்திரிச்சு வர்றாரு, மறுபடியும் எந்திரிச்சு சிரிச்சிட்டார். அப்புறம் பார்த்துட்டு நான் வந்து நான் என்னென்ன அப்படின்னு, இல்லைடா இல்லைடா ஒன்றும் இல்லடா போகலான்னாரு. அதுக்கப்புறம் வெளியே கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டார், இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு, ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு இடத்துல கூட வந்து புது நடிகன் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை எனக்கு கொடுக்கவே இல்லை. ரொம்ப சகஜமாக உட்காந்து காஃபி சாப்பிட்றியா வா இந்த கதையை பேசுவோம் அந்த கதையை பேசுவோம் ஷார்ட்டுக்கு நடுவில் உட்காரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டார். அது எந்த லெவலுக்கு எனக்கு யூஸ் ஆச்சுன்னா, எனக்கு நடிக்கும்போது ஒரு சின்ன பதட்டமோ எதுவுமே கிடையாது. அவர் கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஒரு சில சீன்லாம் அவருக்கு என் மூஞ்ச பார்த்தா சிரிப்பு வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுவார், கண்ணை பார்க்க மாட்டார், ஏவனே நான் வந்து அங்கே பார்த்துக்கிறேன் நீ வந்து இங்கே பார்த்துக்கணுவார். அதே மாதிரி அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவர் இடத்துல இருக்கிற ஒரு நடிகர் வந்து வளர்ந்து வர நடிகருக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்பவே ஒரு நல்ல குவாலிட்டி. அதனால தான் இந்த இடத்துக்கு இருக்காரு, இன்னும் பயங்கரமான இடத்துக்கு போகணுன்றது நான் வேண்டிக்கிறேன். இந்த படம் மாதிரியே அவர் இன்னும் நிறைய படம் பண்ணும், அது என்னோட ஆசை. தேங்க்யூ. கண்டிப்பாக கண்டிப்பாக என் ஹீரோவெல்லாம் பண்ண போது என் ஹீரோவெல்லாம் பண்ண எதுக்கு மாட்டீங்களா கேரக்டர்ஸ் பண்ணும். ஆ சொல்லுங்க. ஆமாம்
அது வேற மாதிரி இருக்கும்ல. ஆமா படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல போலாம். அடுத்த படமும் வந்து குருதி ஆட்டம்னு ஒரு படம் வருது. அந்த படத்துலேயும் வந்து ஒரு முக்கியமான ரோல் தான் பண்ணியிருக்கேன். அதில் செகண்ட் லீடு மாதிரி ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் மேபி நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் என்னை வெறுப்பீங்க, என்னை வந்து படம் பார்த்தவங்களாம் எல்லாம் தோணும். பட் ஆனால் வந்து அந்த படத்தில் வந்து நீங்கள் என்னை விரும்புவீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கைதின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் தான். அதுக்கு முன்னாடி வீரான்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் தான். ஸோ அப்புறம் சாணி ககிதம்னு ஒரு படம் பண்ணுறேன். யா எல்லாமே தரமான படங்களாக இருக்கும், தரமான படங்கள் மட்டுமே இருக்கும். யா யா தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்யூ.